காமாட்சியின் பெருமை. படைப்பு, காப்பு, அழிப்பு மூன்றுக்கும் ஆதாரமாக இருப்பது ஒரு பராசக்தி. இம்மூன்றை கடந்த பின் நாலாவதாக உள்ள துரியத்தையே சதுர்த்தம் என்றும், சிவம் என்றும், அத்வைதம் என்றும், சாந்தம் என்றும் மாண்டூக்கிய உபனிஷத் சொல்கிறது. அதையே பிரம்மம் என்கிறோம். அதைத் தவிர இரண்டாவதாக வேறு எதுவும் இல்லாததால் அது அத்வைதம். அப்போது அதற்கு நிறமும் இல்லை, சுத்த ஸ்படிகமாக இருக்கிறது. ஸ்படிகமான இந்த சிவஸ்வரூபம்தான் செக்கச் சிவந்த காமேஸ்வரியாக, காமாட்சியாக இருக்கிறது. ஏகமாக இருந்த ஒன்று பலவாக தோன்றுகிற சக்தியாகும் போது காமேஸ்வரியாகிறது. பலவாக தோன்றுவதோடு அவற்றையெல்லாம் ரட்சிக்கிற பரம காருண்யமுள்ள மாதாவாகவும் அது இருக்கிறது. பலவாக தோன்றுகிற ஜகத்தையே ஜீவர்கள் சத்தியமாக நினைத்து மயங்க வைக்கிற மாயையும் அதுதான். இந்த மாயையில் இருந்து ஜீவர்களை விடுவித்து ஏகமான அத்வைத ஸ்வரூபத்தில் கரைக்கிற ஞானாம்பிகையாகவும் அதுவே இருக்கிறது. அதன் மகிமை இப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடி பல தினசாக இருக்கிறது. பிரம்மம் துரியம் என்றால் சாக்ஷாத் அந்த பிரம்மத்தின் சக்தியான காமாட்சியும் துரிய வஸ்துவாகத்தான் இருக்கிறாள். துரியா காபித்மம் என்று ஆதிசங்கராச்சாரியால் அவளையே சௌந்தர்யலகரியில் சொல்கிறார். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இவற்றுக்கு அப்பாற்பட்டு செயலற்று இருப்பது பிரம்மமான சிவஸ்வரூபம். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இவை மூன்றையுமே செய்வித்து கொண்டும் அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றை கடந்து அதீதமாக நிற்பது பராசக்தியான காமேஸ்வரி. இந்த மூன்று தொழிலும் அவளுடைய மாயை. இந்த மாயையால்தான் அகில சராச்சரங்களையும் ஆட்டி வைக்கிறாள். மகாமாயா விஸ்வம் பிரமயசி என்கிறார் சௌந்தர்யலகரியில். மகாமாயை ஆனாலும் உண்மையில் அவளே பரபிரம்ம மகிஷி, சாக்ஷாத் பிரம்மத்தின் பட்ட மகிஷி என்கிறார். தன்னைத் தவிர வேறு இல்லாத பிரம்மத்துக்கு எப்படி பத்னி இருக்க முடியும் என்று தோன்றுகிறது. பிரம்மத்தில் இருந்துதானே இத்தனை தோற்றங்களும் வந்திருக்கின்றன. ஏதோ ஒரு சக்தியால் தானே அச்சலமான பிரம்மம் அசைந்து கொடுத்தது மாதிரி இத்தனையும் தோன்றிவிட்டன. அந்த சக்திதான் பிரம்மத்தின் பத்னியான காமேஸ்வரி எனப்படுகிறது. அன்பே உருவான ஒரு பெற்ற தாயாருக்கு மேலாக அந்த பராசக்தி அனுகிரகம் செய்வதை பிரத்யக்ஷமாக அனுபவித்த மகான்கள் அதை காமேஸ்வரியாக வர்ணிக்கிறார்கள். பிரம்மாவின் பத்னி என்று வாக்தேவியை சொல்கிறார்கள். பிரம்மா உலகை சிருஷ்டிப்பது போல் கவிகளுக்கு கற்பனா சிருஷ்டி சக்தியை தருகிறவள் சரஸ்வதி. செல்வத்தை தருகிற மகாலட்சுமியை லோக பாலகனாக மகாவிஷ்ணுவின் சக்தியாக சொல்வதும் சரி. சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனின் சக்தியாக இருக்கிறாள் பார்வதி. இந்த மூன்று காரியங்களுக்கும் மேலே இருக்கிறாளே பராசக்தியான காமாட்சி. இவளை யாருடைய பத்னியாக சொல்வது? பரபிரம்ம பத்னி என்றே சொல்ல வேண்டும். குணமும் கிரியையும் இல்லாத சாந்தமயமான பிரம்ம பத்னியாகவும் இருக்கிறாள். உலகத்தை எல்லா குணங்களிலும் பல கிரியைகளிலும் புரட்டி எடுத்து கொண்டிருக்கிற மகா மாயையாகவும் இருக்கிறாள். இந்த மகிமைக்கு எல்லை கட்ட முடியாது, நிஸ்ஸீமம். அது இன்னென்று புரிந்து கொள்ளவும் முடியாது. துரதிகமம் என்று ஆச்சாரியாள் சௌந்தர்யலகரியில் அம்பாளுடைய பெருமையை சொல்கிறார். எல்லாவற்றையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சக்தியில் கரைந்தால் எப்படி ஆட்டமே இல்லாத ஆனந்தமும் சாந்தமும் உண்டாக முடியும் என்று தோன்றுகிறது. யோசித்து பார்த்தால் அது எப்போதும் சாந்தமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருப்பதால்தான் எல்லாவற்றையும் ஆட்டி படைத்திருக்கிறது என்று தெரியும். ஜீவனும் கனவு, விழிப்பு, தூக்கம் இவற்றில் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இவற்றை செய்கிறான் என்று முன்னே சொன்னேன் அல்லவா. இவன் தூங்குகிற போதும் தூங்காமல் இவனுக்கு உள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா. அது இருப்பதால் தானே இவன் மறுநாள் காலை விழித்துக் கொள்கிறான். இந்த நான்காவதான துரிய வஸ்து ஒரே அமைதிமயமாகத்தானே இருக்கிறது. தூங்குகிற போது துக்கக் கலப்பே இல்லாத சாந்தம்தானே இருக்கிறது. ஆனால் இத்தனை சாந்தமான அந்த வஸ்து உடம்பை விட்டு போய்விட்டால் இவனுடைய ஆட்ட பாட்டம் எல்லாம் ஓய்ந்து போகின்றனவே. எனவே ஆட்டப்பாட்டங்களுக்கு எல்லாம் ஆதாரமாக எது ஒன்று இருக்கிறதோ அது ஆடாமலே சாந்தமாகத்தான் இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா. இப்படியே பிராணாதாரமாகவும் லோகங்களுக்கெல்லாம் ஆதாரமாகவும் இருக்கிற பராசக்தி பரமசாந்தமாகவே இருக்கிறாள். அவளிடம் பக்தி வைத்து நம்மை அவளுக்குள் கரைத்து கொண்டால் பரமசாந்தியை பெறுவோம். காலத்தின் போக்கில் மனிதன் மாறுகிறான், ஜீவராசிகள் மாறுகின்றன, மரம் செடி கொடி எல்லாம் மாறுகின்றன.
லோகங்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாம் மாறுகின்றன. இத்தனைக்கும் ஆதாரமான பிரம்மம்தான் மாறாமலே இருக்கிறது. எக்காலமும் ஒரே போல் இருக்கிற பிரம்மமாகிய சத்தியத்தையே சத் என்கிறோம். ஒன்று இருந்தால் மட்டும் பிரயோஜனமில்லை, தான் இருக்கிறோம் என்று அறிந்தால்தான் பிரயோஜனமுண்டு. தான் உள்ளதாகவே உணராத ஒன்று இருந்தும் இல்லாத மாதிரிதான். சத்தாகிய பிரம்மத்துக்கு தான் இருப்பதாக அறிவு இருப்பதால்தான் தன் சக்தியை இத்தனை தோற்றங்களாக காட்ட முடிகிறது. இப்படியாக சத் தன்னைத்தானே அறிந்து கொள்வதைத்தான் சித் என்கிறோம். ஞானம் என்றும் அறிவு என்றும் சொல்வது அதைத்தான். சத் என்பது ஈஸ்வரன், சித் என்பது அம்பிகை. தன்னையே அறிந்து கொள்ளும் போதுதான் ஆனந்தம் என்கிற உணர்வு உண்டாகிறது. ஈஸ்வரனும் அம்பாளும் காமேஸ்வரனும் காமாட்சியும் சேர்ந்து சச்சித் ஆனந்த பிரம்மமாக இருக்கிறார்கள். பிரம்மத்தையும் பிரம்ம சக்தியையும் பிரிக்க முடியாது. பாலும் வெண்மையும் புஷ்பமும் அதன் சுகந்தமும் தேனும் மாதுரியமும் அக்னியும் பிரகாசமும் போல் ஈஸ்வரனும் அம்பாளும் பிரிக்க ஒண்ணாமல் அபின்னமாக இருப்பவர்கள். இதனால்தான் அர்த்தநாரீஸ்வரராகச் சொல்கிறோம். ஒரே ஸ்வரூபத்தில் ஈஸ்வரன் ஒரு பாதி, அம்பாள் மறுபாதி. ஆனால் இதுவும் கூட முழுக்க சரியில்லை போலிருக்கிறதே என்கிற மாதிரி ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர்கள் சௌந்தர்யலகரி ஸ்லோகம் ஒன்றில் த்வயா ஹ்ருத்வா வாமம் என்று சொல்கிறார். அம்பிகே, நிர்குண பிரம்மம் தனக்கென்று எந்த வர்ணமும் இல்லாத ஸ்படிக ஈஸ்வரனாக இருந்தது. அதில் இடப்பக்கத்தை நீ திருடி கொண்டாயாம். அப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு பாதி உடம்புதானே இருக்க வேண்டும். ஆனால் பதியின் பாதி சரீரத்தை திருடி கொண்ட போதிலும் உனக்கு திருப்தி உண்டாகவில்லை. பாக்கி பாதி தேகத்தையும் நீனே ஆக்கிரமித்து கொண்டு விட்டதாக காண்கிறது. அதனால்தான் பூர்ணஸ்வரூபமாக செக்க செவேல் என்று காமேஸ்வரியாக இருக்கிறாய். பரமேஸ்வரனுக்கு உரிய நெற்றிக்கண், சந்திரகலை எல்லாவற்றையும் நீயே ஸ்வீகாரம் செய்து கொண்டு விட்டாய் என்கிறார். செயலற்ற பிரம்மம் அனுகிரகம் செய்வதற்கு என்றே பூரண ரூபம் கொண்டு விட்டது என்பதை இப்படி சொல்கிறார் போல் இருக்கிறது. கதாஸ்தே மஞ்சத்வம் என்று ஆரம்பமாகும் ஸ்லோகத்தில் அம்பாள் ஐந்தொழிலும் செய்வதாக சொல்லும்போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மாயைக்கு அதிபதியான ஈஸ்வரன் இவர்களை கட்டில் கால்களாக கொண்ட மஞ்சத்தின் மீது நீ பிரம்மஸ்வரூபமான காமேஸ்வரனோடு அனுகிரக ரூபினியாக காமேஸ்வரியாக விளங்குகிறாய். ஆனாலும் அந்த காமேஸ்வரன் ஒருத்தன் தனியாக இருப்பதே தெரியவில்லை. உன்னுடைய ஜோதி சிவப்பு அவனுடைய ஸ்படிக நிறத்திலும் பளீரென்று வீசி அவனையும் ஒரே சிவப்பாக்கி சிருங்கார ரசத்தின் வடிவமாக்கிவிட்டது என்கிறார். காமாட்சியின் அனுகிரக சக்தி அத்தனை வலுவானது. முதலில் சொன்ன ஸ்லோகப்படி அம்பாளுக்கும் முக்கண் உண்டு, சிரசில் சந்திரகலை உண்டு, நெற்றிக்கண் அக்னி வடிவானது, வலக்கண் சூரிய வடிவம், இடக்கண் சந்திர வடிவம், உலகத்தை வாழ்விக்கிற மூன்று ஜோதிகளும் பராசக்தியிடமிருந்தே வந்தவை. இதை கவித்வ அழகோடு சௌந்தர்யலகரியில் இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறது. அது உன் வலதுகண் பகலை படைக்கிறது, இடதுகண் இரவை படைக்கிறது, இரண்டுக்கும் நடுவே உள்ள நெற்றிக்கண் சந்தியாகாலத்தை படைக்கிறது, அதனால்தான் அது சிவந்து விளங்குகிறது என்கிறது. காலஸ்வரூபினி அவளே என்பது இதன் தாத்பரியம். காமாட்சி தன் சிரசில் சந்திரகலை வைத்துக் கொண்டிருப்பதை மூகரும் தமது பஞ்சசதியில் சொல்கிறார். மூக பஞ்சசதியில் முதலில் ஆர்யா சதகம் என்று 100 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த ஸ்லோகங்களின் விருத்தத்துக்கு ஆர்யா என்று பெயர். ஸ்தோத்தரிக்கப்படும் அம்பாளும் ஆர்யா, அதாவது பரம உத்தமமானவள். இரண்டு விதத்திலும் இதற்கு ஆர்யா சதகம் என்ற பெயர் பொருந்தியிருக்கிறது. இதில் ஐஸ்வர்யம் இந்து மௌளே என்கிற ஸ்லோகத்தில் இவ்விஷயத்தை சொல்கிறார். இந்து மௌளி எனப்படும் சந்திரசேகரின் ஐஸ்வர்யமே நீதானம்மா என்கிறார். ஈஸ்வரனின் தன்மை எதுவோ அதுவே ஐஸ்வர்யம். ஈஸ்வரனுக்கே ஈஸ்வரத்தன்மை பராசக்தியால் தான் வந்தது என்கிறார். சௌந்தர்ய லகரியில் முதல் ஸ்லோகமும் இதையேதான். அம்பிகையின் சக்தி இல்லாவிட்டால் சிவன் அசைந்து கொடுக்க கூட முடியாது என்கிறது. பரமேஸ்வரன் தன்னைத்தானே அறிந்து கொள்கிற அறிவாகிற அசைவு அவள்தான். எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரமேஸ்வர தத்துவம் அவள் கிருபை இருந்தால்தான் நமக்கு தெரியும். இவளால்தான் அவனை அவனே அறிய முடியும். அதே சமயத்தில் அவன்தான் அவளுக்கு ஆதாரமாக இருக்கிறான். பிரகிருதி என்கிற இவள் இயற்கையாக இருக்கிறாள். அது ஜடம் போல தோன்றுகிறது. அதற்கு உயிராக அவனே புருஷனாக இருக்கிறான்.
பிரகிருதியை மாயை என்றும் ஈஸ்வரனை மாயி என்றும் சொல்வார்கள். ஈஸ்வரனின் செல்வமான காமாட்சி பிரகிருதியோடு ஒன்றாக கரைந்து காஞ்சிபுரத்தின் மத்தியில் சந்திர பிஞ்சை சிரசில் சூட்டிக்கொண்டு வேதங்களின் பரம தாத்பரியமாக பிரகாசிக்கிறது என்கிறார் ஸ்ரீ மூகர். ஐந்தவ கிசோர சேகரம் குழந்தையான பிரைமதியை சிரசில் உடையது என்று வெகு லலிதமான வாக்கினால் சொல்கிறார். முற்றா வெண்திங்கள் என்று ஞானசம்பந்த குழந்தை சொன்னது போலவே அம்பாளை பிரகிருதி மாயை என்று சொன்னதோடு நிற்கவில்லை. புருஷன் அல்லது மாயையின் சக்தியும் இதே காமாட்சிதான். அவனோடு அபேதமாக அபின்னமாக இருக்கப்பட்ட வஸ்து இவள். இருவரும் ஒன்றே, அத்வைதமாக இருக்கிறார்கள். வேதங்களின் பரம தாத்பரியம் அத்வைதம். அந்த அத்வைதத்தின் ரூபமாகவே காஞ்சிபுரத்தில் காமாட்சி பிரகாசிக்கிறாளாம். ஐதம்பரியம் சகாஸ்தி நிகமானாம் என்கிறார் மூகர். மாதா ஸ்வரூபம் என்று அருகில் போகிறோம். பார்த்தால் பிதாவுக்கு உண்டான நெற்றிக்கண் சந்திரகலை எல்லாமும் இங்கே இருக்கின்றன. சிறந்த பதிவிரதையாக இருந்து அந்த பதிவிரத்தியத்தாலேயே ஈஸ்வரனின் பாதி சரீரத்தை இவள் பெற்றதாகச் சொன்னாலும் இப்போது பார்க்கும்போது இவள் சிவஸ்வரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருடி முழுதும் தானே ஆகிவிட்டாள் என்று சௌந்தரலகரி சொல்கிறது. பக்தியின் சுவாதீனமும் கவித்வ கல்பனா சுதந்திரமும் கொண்டு இப்படியெல்லாம் ஆச்சாரியாள் மூகர் போன்றவர்கள் துதிக்கிறார்கள். மொத்தத்தில் தாத்பரியம் அவள் பூர்ண பிரம்மசக்தி. அவளுக்கும் பரமாத்மாவான பரமேஸ்வரனுக்கும் லவலேசம் கூட பேதம் இல்லை என்பதே. பரமேஸ்வரனின் சரீரத்தை இவள் திருடியதாக ஆச்சாரியால் சொல்கிறார் என்றால் அப்பைய தீட்சிதர் வம்சத்தில் வந்த மகானாகிய நீலகண்ட தீட்சிதரோ அம்பாளுடைய கீர்த்தியைத்தான் ஈஸ்வரன் தஸ்கரம் செய்து கொண்டு விட்டான், திருடிவிட்டான் என்று குற்றப்பத்திரிகை படிக்கிறார்.